பதி சுஷ்ரூஷ பண்ணாலே போரும், வேற ஒண்ணுமே வேண்டாம். வாழ ஏன், புருஷன் பண்ணின புண்ணியம் அத்தனையும் ஸ்திரீக்கு அவ ஒண்ணுமே பண்ணாத வந்துடும். புருஷன் பண்ணின பாபம் ஒண்ணுமே ஸ்திரீக்கு வராது, ஸ்திரீ பண்ணின புண்ணியம் ஒண்ணுமே புருஷனுக்கு வராது, ஸ்திரீ பண்ணின பாபம் அத்தனையும் புருஷன் வரும். நன்னா கவனிங்க, 50-50ங்கிறது கிடையாது ஐயா. ஸ்திரீக்கு கொடுத்த பிராதான்யம் நம்ம வேதத்திலையும் சாஸ்திரங்கள்ல தூக்கி ஆகாசத்துல வச்சுட்டா ஒரு கல், ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு மனுஷன் தான் அவன் ஒண்ணுக்குமே லாயக்கில்லை. பிரம்மச்சாரி பழைய நாள்ல தட்சிணை தரமாட்டா, வெத்தலை கிடையாது, ஆத்து கூப்பிட மாட்டா, எங்கேயும் வரக்கூடாது, ஒரணா பைசா வைக்க மாட்டா. கல்யாணம் பண்ணிக்காதவனையோ சன்னியாசிக்கோ மரியாதை உண்டா? கல்யாணம் ஆனவனுக்கு தான் மரியாதை. பத்தி இல்லைன்னு ஒரு ஹோமம் பண்ண முடியுமா? ஒரு தானம் பண்ண முடியுமா? எந்த காரியம் பொண்டாட்டி ஒளியூர்வோம், இவன் போய் எங்கேயோ போய் சாதம் பண்ணிட்டு வரான், பொண்டாட்டி போறது இல்லை. இது இக்காலத்தை பத்தி பேசாதீங்க, இதெல்லாம் ஒஸ்டான காலம். தர்மத்தை விட்டு ஒரு கோடி மைல் நகர்ந்த காலம் இது. தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு லாயக்கு ஸ்திரீ இல்லைன்னு ஸ்திரீயால் தான் உலகத்தை நடக்குது. அதர்மம், தர்மத்துக்கு மூலமே ஸ்திரீ தான், அவளால தான் தர்மம் நடக்கிறது. இல்லாட்டா எதுக்கு கல்யாணம்? கல்யாணம் எதுக்கு? ஆவாபியாங் கர்மாணி கர்த்தவியானி. இவ சேர்ந்தாதான் பகவான் என்ன சொல்றார், சகதர்ம சரீதவா. ராமன் கல்யாணத்துல பிரதீட்சிதீனாம் பத்ரந்தே பாணிங் கிருணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாக சாயேவானுகுதாதவா. சகதர்மச்சரீதவா, சகதர்மச்சரி உனக்கு வந்து எல்லா தர்மத்தையும் கூட இருந்து பண்றதுக்கு சரியான பொண்ணை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். தர்மத்தை பண்றதுதான் கல்யாணம்.